Anna, Papu, good morning. This is Ruby Teresa. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து இந்த ரொம்ப இந்த கொரோனா டைம்ல பிள்ளைங்க மறந்துட்டாங்கன்னு ஒரு ஈஸி வே இருந்தா சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்ப மறுபடியும் அது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டா தமிழ் மீடியத்துக்குன்னு போட்டிருக்கேன். இப்ப கொஞ்சம் இங்கிலீஷ் மீடிய சில்ட்ரனுக்காக போடுங்க அப்படின்னாங்க. கண்ணு, இது வந்து என்னன்னா லேட் ப்ளூமர்ஸ்க்காக. இன்னொன்னு, மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் உனக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எடுத்த உடனே ஒரு குட்டி குழந்தையா இருக்கும்போது மெமரைஸ் பண்றதுன்றது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு கலர்ஃபுல்லா இதை எழுதி பழகுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இயர் பை இயரா போக போக நீங்க என்ன பண்ணுங்க, அதை மெமரைஸ் பண்ணி பழகிக்கோங்க. இன்னொன்னு, எல்லாரும் என்னன்னா மெமரைஸ் பண்ணும்போது சில குழந்தைங்களுக்கு, இன்னொன்னு இந்த காலத்துல செல்போனு, வீடியோ, இது டிவி, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்னொன்னு, இது என்னன்னா வெறும் டெக்னிக்குன்னான்னு நான் சொல்லலடாக்கண்ணா, இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே இது வந்து கொஞ்சம் யூஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் கொடுத்தாங்க. அதனால இப்படித்தான் எழுதணும்ன்ற ரூலுக்காக நான் இதை சொல்லி தரல. ஆஸ் த பேரண்ட்ஸ் ரிக்வஸ்டட், அவங்களோட ரிக்வஸ்டுக்கு பேர்ல இதை நான் சொல்லி தரேன். கவனிங்க, குழந்தைங்களும் இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கவனிங்க, பேரண்ட்ஸும் நீங்க இதை பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள மெமரைஸ் பண்ண வச்சு மல்டிப்ளிகேஷன் டேபிள் தரோவா படிக்க வைக்கணும். அது வந்து மஸ்ட், அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ணலாம். ஒரு சார்ட் எடுத்து இப்ப கொரோனா சமயத்துக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இதை குழந்தைங்களை செய்யலாம். இப்படி ஒரு கட்டம் போட சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலா கட்டமே தேவையில்லை, இருந்தாலும் ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா செய்யற மாதிரி. இப்ப என்னன்னா டூ டேப், இப்ப டூ ரைட்டுங்களா, அடுத்து என்னது ஃபோர், அடுத்தது சிக்ஸ், அடுத்தது எயிட், ஜீரோ. இது எல்லா குழந்தையாலையும் எழுத முடியுமா முடியாதா? எல்லாரும் எழுதலாம். ஆல் த சில்ட்ரன் யூ வில் பி ஏபிள் டு ரைட் தீஸ் நம்பர்ஸ் இல்லையா? அதுல எந்த இதுவுமே இல்லை. அதே மாதிரி அடுத்த, ஏன்னா டென் வரைக்கும் கேட்கறதுனால முதல் நம்ம இப்படி எழுதிக்கலாம், டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ. இதுல இஸ் தர் எனி சேஞ்ச்? ஒன்றும் கிடையாது. இப்போ டூ டேபிள் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தாண்டி கண்ணு திரும்ப 12 டேபிள், 22 டேபிள், எல்லா இதுவும் இதே தான் ரைட்டுங்களா? இப்ப பாருங்களேன், 2 4 6 8 0. உடனே 12 டேபிள்னா உடனே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம் தானே நம்ம? 12வது வாய்ப்பாடு அப்படின்னாலே கஷ்டம். இதேதான் அடுத்தது 22 டேபிளுக்கும் இதே தான், அடுத்தது 22க்கும் இதே சீக்ரெட் தான். கொஞ்சம் சேஞ்சஸ், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் அவ்வளவுதான். என்ன சேஞ்சஸ் மிஸ் சொல்றேன் சரியா? ரைட்டா, இவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் சரியா? இப்ப கவனிங்க, இது முன்னாடி இப்ப 2 4 6 8 10 தெரியும் நமக்கு. பட் ப்ரொசீஜருக்காக என்னன்னா, 2 டிஜிட் நம்பர்ன்றதுக்காக சேம் நம்பர்ஸ் 0 0 0. இந்த ஜீரோ கிட்ட வரும்போது தாண்டி கண்ணி எல்லா இடத்துலயுமே சேஞ்சஸே. அப்ப இங்க என்ன ஆயிடுது? 1. மறுபடி இங்க என்ன முடிஞ்சதோ அதே நம்பர் தான், 1 1 1 1. இந்த 2 கிட்ட, இந்த 0 கிட்ட வரும்போது என்ன ஆகும்? 2 அப்படின்னு வரும். இப்ப பாருங்க, 2 2 1 2 is 2 2 2 are 4 3 2 are 6 4 2 are 8 5 2 are 10 6 2 are 12 7 2 are 14 6 2 8 2 are 16 9 2 are 18 10 2 are 20. இல்ல, சிலர் இப்படி சொல்றீங்க, 2 1 is 2, 2 2 are 4, 2 3 are 3 2 2 3 are 6, 2 4 are 8, 2 5 are 10, 2 6 are 12, 2 7 are 14, 2 8 are 16, 2 9 are 18, 2 10 are 20. இப்படி சொல்றீங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம், அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. பட் கரெக்டா இருக்கணும். ஈஸியா வந்துருச்சா? எளிமையா இருக்கா? இல்லையா? இதே மாதிரி தான் அடுத்தது 12 டேபிள். இது என்னடிக்கணும்? அடுத்தது 12 டேபிள். இது எதை தாண்டி வருது? ஆஃப்டர் 10 இல்லையா? 12னாலே என்னது? 1.
இது 12னு தெரியும் 12 டேபிள்னும் போது 12னு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாது அடுத்து என்ன பண்ணனும்னா நல்ல கவனி டூ சக்சஸஸ் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பர் எழுது 1 2 நெக்ஸ்ட் நம்பர் என்ன 3 நெக்ஸ்ட் 4 இங்க வரும்போது என்ன பண்ண கூடாதுனா 5 எழுத கூடாது இங்க என்ன வரணும் 6 இந்த ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா வந்துடும் அடுத்தது என்னது இங்க நமக்கு நல்லா கவனிக்கணும் 7 அடுத்தடுத்த நம்பர் தானே சொல்ற நெக்ஸ்ட் நம்பர் 8 9 10 இங்க என்ன வரக்கூடாது 11 வரக்கூடாது அப்ப இங்க என்ன வரணும் 12 பாருங்க ஈஸியா இருக்கா இல்லையா ரைட்டா அடுத்தது 22 பாருங்க அப்படியே வரிசையா எழுதிட்டு வரலாம் ஒரே சீக்கிரம் 2 4 6 8 0 தான் வேற ஒண்ணும் இல்ல 22 வா இப்ப கவனிங்க இங்க 22னும் போது என்ன ஆகணும்னா மல்டிபிள் ஆஃப் 2 வேற ஒண்ணும் கிடையாது இங்க என்னது மல்டிபிள் ஆஃப் 2 அப்ப 2 4 6 8 இங்க என்ன வரக்கூடாது 10 வரக்கூடாது அடுத்தது என்ன நம்பர் 11 புரியுதுங்களா ரைட்டா ரைட்டா அடுத்து இது என்னன்னா மல்டிபிள் ஆஃப் 2 னு சொன்னேன் இப்போ இங்க 10 வர கூடாது இங்க 11 ஆ அப்ப என்ன வரணும் அடுத்து 2 2 ஆ தான் இன்கிரீஸ் ஆகணும் அப்ப இங்க என்ன வரணும் 13 இங்க என்ன வரணும் 13 இங்க என்னது 15 அடுத்து 17 அடுத்து 19 என்ன வர கூடாது அடுத்து 21 வரக்கூடாது யூ ஷுட் நாட் ரைட் 21 நெக்ஸ்ட் என்னது 22 ஈஸியா இருக்கா இல்லையா ரைட்டா ரைட்டியா இது வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பர் புரியுதுங்களா வேற ஒண்ணும் கிடையாது இதுல என்ன வந்துச்சு இங்க 1 2 3 4 5 கிடையாது 6 7 8 9 10 11 கிடையாது 12 இங்க என்னது 2 2 வா இன்கிரீஸ் ஆகும் இங்க என்னது 2 2 வா இன்கிரீஸ் ஆகும் ஏன்னா 22 அப்படிங்கிறது புரியுதுங்களா அப்ப 2 2 ஆனா இங்க 0 கிட்ட வரும்போது மட்டும் எப்போதுமே அதனுடைய அடுத்த இது வரும்போது அதை எழுதாதீங்க வேற ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி எங்க நான் இந்த இது போடுறேன் கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா நீங்க இப்ப சொல்லலாமா சொல்லு பார்க்கலாம் என் கூடவே சொல்லு பார்க்கலாம் 2 வெரி குட் 4 அடுத்தது 6 8 அடுத்தது 0 அடுத்தது 2 4 6 8 0 இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் போடணும்ன்றதே கிடையாது இருக்குன்னு சும்மா எழுதலாம் 2 4 6 8 0 2 4 6 8 0 னு எழுதிட்டு இந்த ப்ரீவியஸ் நம்பர்ஸ் இங்க எழுதிக்கலாம் ஆக்சுவலா புரியுதுங்களா புரியுதா புரியலையா இப்ப என்ன சொன்னோம் 32 நடிக்கணும் 32 அப்ப என்ன வரணும் இங்க மல்டிபிள் ஆஃப் 3 வரணும் அப்ப என்ன வரணும் இங்க 6 இங்க என்னது 9 இங்க என்னது 12 இங்க 15 ஆனா இந்த 15 எழுத கூடாது யூ ஷுட் நாட் ரைட் 15 அப்ப என்ன வரணும் 16 அப்ப இதோட 3 தான் இங்க இன்கிரீஸ் ஆகும் எவ்வளவு இன்கிரீஸ் ஆகணும் 3 அப்ப என்ன அடிக்கணும் நீங்க 19 அடுத்தது என்ன வரணும் நமக்கு 22 அடுத்தது என்ன வரணும் 25 அடுத்தது என்ன வரணும் 28 அடுத்தது என்னது 31 கிடையாது அடுத்தது என்ன வரணும் 32 சில குழந்தைங்களுக்கு இந்த அடிஷன் வந்து ரொம்ப அதுன்ற மாதிரி இருக்கும் ஒன்னும் இல்லடி கண்ணு இது வந்து என்னன்னா இந்த 3 டேபிளே தான் வேற ஒன்னும் கிடையாது ஆக்சுவலா 15 இங்க என்ன வரணும் 18 வரணும் ஆனா ஒண்ணு ஒண்ணு இங்க இன்க்ரீஸ் ஆகுது வேற ஒண்ணும் இல்ல 18னா 19 உனக்கு ஒருவேளை மல்டிபிள் தெரிஞ்சது அப்படின்னா இந்த 18ன்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இங்க ஒன்னை இன்க்ரீஸ் பண்றோம் வேற ஒண்ணும் இல்ல ஆக்சுவலா அதெல்லாம் தேவையில்லை சொல்ற ஒரு வெரிஃபிகேஷனுக்கு உன்னோட ஆன்சர் ரைட்டான்றதுக்கு இது ஒரு புரியுதுங்களா அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி 42க்கு போடலாமா போடலாமா போடக்கூடாது என்ன வரணும் டக்குன்னு சொல்லுங்க வேக வேகமா எழுதலாமா 2 4 6 8 0 2 4 6 8 0 என்ன வேணும் நமக்கு இப்ப 42 அப்ப என்ன வரணும் மல்டிபிள் ஆஃப் 4
ரைட்டா? குழந்தை ஒருவேளை உனக்கு தெரியலன்னா 1 4 is 4, 2 4 are 8, தெரியுதா? 3 4 are 12, 4 4 are 16, 5 4 are 20. ஆனா 20 என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. அப்ப என்ன வரும்? 21. நீ வந்து இதோட 4 4 ஆ உன்னால டக்கு டக்குன்னு எழுத முடியல, அப்படி எழுதிக்கோ. அப்ப இங்க என்ன வரும்? 25, 29, 33, 37. அடுத்தது என்ன வரும்? 41 வரும். ஆனா 41 எழுதக்கூடாது, 42. இல்ல மிஸ் நான் இந்த 4 டேபிளே இங்க வச்சு ஒன்னு ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ரைட். இப்ப இங்க என்னது? இங்க 20 ஆ. அப்ப இங்க என்ன வரும்? 24 ஆ. ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணா என்னது? 25. இங்க என்ன? 28 ஆ. ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணா 29. இங்க என்ன? 32 ஆ. ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா என்னது? இங்க என்னது? 36 ஆ. ஒன்னு இன்க்ரீஸ் ஆனா என்னது? 37. புரியுதா? இங்க என்ன வரணும்? 41 வரக்கூடாது, 42. புரியுதுங்களா? இங்க என்னது? 42. அத ஏன்னா இந்த பிகினிங் எண்டிங் நமக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா இதே நம்பர் தான் இங்க வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி அடுத்தது போடலாமா? 52க்கு சரியாடி கண்ண, இதே தாண்டி கண்ண, எல்லா இதுக்கும் இதே மாதிரி போட்டுட்டே வரலாமா? 2 4 6 8 0, 2 4 6 8 0. என்ன வேணும் நமக்கு அடுத்தது? 5. மல்டிப்ளா 5 அது ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாமே. சரியாடா கண்ணா? கண்ணா இது லேட் ப்ளூமர்ஸ், மெல்ல மலரும் மாணவர்களுக்காக. இல்ல குழந்தை டேபிளே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட இதான். இப்ப மல்டிப்ளா 5, அப்ப என்னது? 10. இங்க என்னது? 15. அடுத்தது என்னது? 20. 25 கிடையாது. அப்ப என்ன வரணும்? 26. ஆக்சுவலா இங்க என்னது? 30. ஆனா ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், 31. இங்க 35. அப்ப இங்க என்னது? 36. சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறேன். அப்ப இங்க என்னது? 40 41, ரைட்டுங்களா? இங்க என்னது? 45. இங்க என்ன வரும்? 46. இங்க என்னது? 52. சரியாடி கண்ணு கண்ணு, இது தேவையில்லை. ஆக்சுவலி இதுக்கு இட் இஸ் நாட் நெசசரி. ஈஸியா இருக்குதா? அதனால கொஞ்சம் பிள்ளைகளுக்கு இந்த லீவ்ல இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்றதுக்காக, ஏன்னா ரொம்ப குழந்தைங்க விளையாட்டு, வீடியோ கேமு, கம்ப்யூட்டர், டிவி இப்படி பொழுத போக்குறாங்க. இதை செஞ்சு செஞ்சு பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ணி அந்த குழந்தைங்க அதை மெமரைஸ் பண்ண வைங்க. 2 டேபிள் 12 டேபிள் வரைக்கும் மெமரைஸ் பண்ண வைங்க. இந்த பெரிய டேபிள் டிவிஷன்ல யூஸ் பண்ணும்போது தாராளமா குழந்தைங்க இப்படி எழுதிக்கலாம். புரியுதுங்களா? தாராளமா குழந்தைங்களை நீங்க என்ன பண்ண வைக்கலாம்? இது மாதிரி எழுத வைக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்னது? 1 2, இல்லாட்டி 2 1, ரைட்டுங்களா? அடுத்து என்னது? 2 2 சார், 2 2 சார், 3 2 சார், 2 3 சார். அடுத்து என்னது? 4 2 சார், 5 2, 6 2. எழுத வைங்க. 7 2, 8 2, 9 2, 10 2. ரைட்டா? இல்ல மாத்தி சொல்றீங்கன்னா என்னது? 2 4. இங்க என்னது? 2 5. இங்க என்னது? 2 6. இங்க 2 7, 2 8, 2 9, 2 10. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எழுதுவீங்க, சரிங்களா? அப்போ ஒரு பொண்ணு டவுட் கேட்டா, ஏன் ஜீரோ கிட்ட வரும்போது மட்டும் இங்க மாறுது அப்படின்னா, நல்லா கவனிடிக்கணும். இங்க ஜீரோன்றது ஆக்சுவலா என்னன்னா இங்க 10ன்ற ஒரு இது. அதனால அப்ப என்ன ஆகும்னா, இங்க 1 more ஆட் ஆகணும் நமக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, 88 + 22 போது இந்த 8க்கு அடுத்தது வரும்போதே என்னது? இங்கே 10. அந்த 10 நம்ம போடாமல் 0 போடும்போது அங்கே ஏற்கனவே ஒரு 1 இருக்கா, அப்போ அந்த 1 வந்து அதோட ஆட் ஆகும். அதனால தான் நம்ம அதை எழுதாமல் அடுத்த இதுக்கு எழுதுவோம். புரியுதா? அவள் பாப்புக்கு ஒரு டவுட் கேட்டா, அதனால நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, 20 ஆ 25, ஆக்சுவலா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் நமக்கு? 10. ஆனா 10 எழுதுனா குழந்தைக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால வெறும் 0 எழுதிட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த 25 வேண்டாண்டாக்கனா 26. இப்ப சப்போஸ் நீ இங்க 10 எழுதி இருந்தீங்கன்னா, அப்ப 25 + 1 இங்க என்னன்னு மாறும்? 26 மாறும். இங்க 10 எழுதி இருந்தீங்கன்னா இங்க 20 + 1 வரும்போது என்ன வரும்? 21. அப்ப 210. அதுக்கு பதிலாக இங்க 0, ஏன்னா சிங்கிள் டிஜிட்டா எழுதுறதுனால நம்ம இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. Thank you for asking that.